தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்த தாய் மற்றும் மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். கோமதிபுரம் முதல் தெருவில் உள்ள ஒரு கடையில் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்ததை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். இதையடுத்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 135 கிலோ எடை கொண்ட குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அத்துடன் 45 வயதான வள்ளி மற்றும் அவரின் மகன் சிவாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டிஎன்சி சிட்ஸ் நிறுவனத்தின் 44வது கிளை திருப்பூரில் திறக்கப்பட்டுள்ளது. பெருமாநல்லூர் சாலையில் உள்ள அலுவலகத்தை டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனியின் தலைவரும் திரையரங்கு உரிமையாளர் சங்க பொருளாளருமான இளங்கோவன் திறந்து வைத்தார். திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியம், கிளாசிக் போலோ இயக்குநர் சிவராமன், சாரதா ஸ்கூல் தலைவர் வேலுச்சாமி உள்ளிட்டோரும் விழாவில் பங்கேற்றனர். ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி நமக்கு தமிழ்நாட்டில் நம்ம குறிப்பிடக்கூடிய நம்ம இண்டஸ்ட்ரி நல்ல சிறப்பாக செய்கிற பணி எக்ஸ்போர்ட் இதில் எல்லாமே சிறப்பாக செய்யக்கூடிய இடத்துல நாங்கள் வந்து துவங்கியிருக்கிறோம். இது வந்து நார்மலாக மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் சரி, அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி வந்து இந்த சிக்கன் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்னந்தட்டிகளை பின்னும் பணிகள் வேகம் எடுத்துள்ளன. திருபுவனம், திருப்பாச்சேத்தி, மடப்புறம் பகுதிகளில் பின்னப்படும் தட்டிகள் கடலோர பகுதிகளான ராமேஸ்வரம், சாயல்குடி, கடலாடி, மண்டபம் பகுதிக்கு விற்பனைக்காக அதிகம் எடுத்துச் செல்லப்படுகின்றன. ஒரு தட்டி தயாரிக்க 40 ரூபாய் வரை கூலி தரப்படும் நிலையில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியரும் இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல்லில் இருசக்கர வாகனத்தில் இருந்த பணத்தை இருவர் திருடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நாமக்கல் நகரின் திருச்சி சாலை பகுதியைச் சேர்ந்த 36 வயதான சத்யா, இவர் கனரா வங்கியில் 35,000 ரூபாய் பணம் எடுத்துக்கொண்டு துறையூர் சாலையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு சென்றுள்ளார். அங்கு இருசக்கர வாகனத்தில் பணத்தை மறந்துவிட்டு உள்ளே சென்றார். இதனை நோட்டமிட்ட இருவர் பணத்தை திருடிச் சென்றனர். வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் சுந்தர், எழிலரசன் ஆகியோர் பங்கேற்றனர். தர்பூசணி, கீரைக்காய், இளநீர், குளிர்பானங்கள் ஆகியவற்றை எம்எல்ஏக்கள் கூவி கூவி அழைத்து பொதுமக்களுக்கு வழங்கினர். தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 30ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதர தமிழ்நாடு மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாட்டால் வரும் 29ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் அதிகபட்ச வெப்பநிலை 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் செல்சியஸாகவும் குறைந்தபட்சம் 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டாகவும் வெப்பம் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.